இது கவிதாவின் பயணம். கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3. போன பதிவுல நம்ம என்ன பார்த்தோம்னா, சிற்பியோட வீட்டுல பொன்னனும் சிவனடியாரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப பொன்னன் பிடிவாதமா சிவனடியார் தான் யாருங்கிற உண்மைய சொல்லணும், சொல்லலைன்னா தனக்கு தெரிஞ்ச உண்மையையும் தான் சொல்ல போறதில்லைன்னு சொல்றான். சிவனடியார் பொன்னனோட பிடிவாதத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் யாருங்கிற உண்மையை வெளிப்படுத்துறாரு. பொன்னனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பொன்னை தான் காட்டாற்று வெள்ளத்துல இருந்து விக்ரமனை காப்பாத்தினது, குந்தவி தன்னோட விக்ரமனை கூட்டிக்கிட்டு போனது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றான். இனி அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அருள்மொழி ராணிய தேடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அத்தியாயம் 21. வசந்த தீவில். ஒரு வார காலமாக விக்ரமன் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கும் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான். நாலாபுரமும் பயங்கரமாக தீ கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருக்கிறது. பார்த்திப மகாராஜா விக்ரமனுடைய கையை பிடித்து கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜென்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார். அருகில் அருள்மொழி ராணி கண்ணும் கண்ணீருமாய் நிற்கிறாள். இறங்குவேனப்பா என்று விக்ரமன் துணிந்து விடை சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்ரமன் நெருப்பில் இறங்கி செல்கிறான். உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சுடுகிறது, வேகிறது, எரிகிறது. ஆனால் உணர்வு மற்றும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது! ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்ரமன் துடிதுடிக்கிறான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையொத்த குளிர்ந்த முகம் ஒன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தீயிலிருந்து வெளியே வருகிறான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் அத்தெய்வ பெண்ணை காணவில்லை. விக்ரமன் புலிக்கொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலில் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்கும் இங்கும் உலாவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்ரமனை ஆசீர்வதித்து வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது. விக்ரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது. கை கால்கள் மறத்துவிட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தைப் போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூரண சந்திரனித்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ, எப்போதோ, எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலைத்துளிகள் தெரித்ததனாலா, கண்ணீர் பெருகியதனாலா என்று தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமென்று விக்ரமன் ஆசைப்படுகிறான். பேச முயல்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்துக் கொள்கிறது. விக்ரமன் ஒரு கொடிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். வெயிலின் கொடுமை பொறுக்க முடியவில்லை. கால் ஒட்டி கொள்கிறது. உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது. நா வறண்டு விட்டது. சொல்ல முடியாத தாகம். கண்ணு கெட்டிய தூரம் மரம் செடி நிழல் என்கிற நாமதேயமே கிடையாது. எங்கேயோ வெகு தூரத்தில் தண்ணீர் நிறைந்த ஏரி மாதிரி தெரிகிறது. அதை நோக்கி விரைந்து செல்கிறான். எவ்வளவு விரைவாக சென்றாலும் ஏரி இன்னும் தொலைதூரத்திலேயே இருக்கிறது. ஐயோ, காணல் நீர் என்றும் பேய்த்தேர் என்றும் சொல்வது இதுதானா என்று நினைக்கிறான். பிறகு அவனால் நடக்க முடியவில்லை. திடீரென்று கண் இருளுகிறது. சுருண்டு கீழே விழுகிறான். அந்த சமயத்தில் இவ்வளவு கஷ்டங்களையும் நமது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சோழ நாட்டின் மேன்மையை முன்னிட்டுதானே அனுபவிக்கிறோம் என்ற எண்ணம் உண்டாகிறது. கீழே கொதிக்கும் மணலில் விழுந்தவனை யாரோ மிருதுவான கரங்களினால் தொட்டு தூக்கும் உணர்ச்சி ஏற்படுகிறது. யார் என்று பார்ப்பதற்காக கண்ணை திறக்க முயல்கிறான். கண்கள் திறந்துதான் இருக்கின்றன. ஆனால் பார்வை மட்டும் இல்லை. ஐயோ, இந்த கொடிய வெப்பத்தினால் பொட்டையாகிவிட்டோமோ என்று எண்ணி மனம் வெதும்புகின்றான். தொட்டு தூக்கிய கரங்கள் அவனை மிருதுவான பஞ்சனை மெத்தையின் மேல் இடுகின்றன. வாயில் அமுதம் போன்று இனிய நீரை விடுகின்றன. ஆஹா, காவேரி நதியின் ஜலம் போலல்லவா இனிக்கின்றது என்று எண்ணுகிறான். அதே சமயத்தில் அவனுக்கு சுற்றுப்புறமெல்லாம் குளிர்கிறது. காவேரி நதி தீரத்தில் குளிர்ந்த தோப்புகளினிடையே இருக்கும் உணர்ச்சி உண்டாகிறது. தன்னை தூக்கி எடுத்து வாயில் இன்னமுதை இட்டு உயிர் கொடுத்த தெய்வம் தன் முகத்துக்கருகிலே குனிந்து பார்ப்பதாக தோன்றுகிறது.
முல்லை மலர்களின் திவ்ய பரிமள வாசனை அவனை சூழ்கிறது. சட்டென்று அவனுடைய கண்கள் ஒளி பெறுகின்றன. ஆஹா, எதிரில் தன் முகத்துக்கருகில் தெரியும் அந்த முகம் மாதுளை மொட்டுக்களை போன்ற செவ்விதழ்களில் புன்னகை தளிர விரிந்த கருங்கண்களினால் தன்னை கனிந்து பார்க்கும் அந்த முகம்தான் ஏற்கனவே பார்த்திருக்கும் அந்த முகம்தான். எவ்வளவோ ஆபத்துக்களிலிருந்து தன்னை தப்புவித்த தெய்வ பெண்ணின் முகம்தான். அந்த இனிய முகத்தை தொட வேண்டுமென்ற ஆசையுடன் விக்ரமன் தன் கைகளை தூக்க முயன்றான். முடியவில்லை. கை இரும்பை போல் கனக்கிறது. மறுபடியும் கண்கள் மூடுகின்றன. நினைவு தவறுகிறது. இப்படியெல்லாம் ஸ்வர்க்க இன்பத்தையும் நரக துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்த பிறகு கடைசியில் ஒரு நாள் விக்ரமனுக்கு பூரணமான அறிவு தெளிவு ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன. காட்டாட்டங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அன்றிரவை தானும் பொன்னனும் கழித்தது வரையில் நினைவுபடுத்தி கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம் போல் தோன்றியது. நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தபோது அவனுடைய ஆச்சரியத்துக்கு எல்லையில்லாமற் போயிற்று. ஆமாம், உறையூரில் காவேரி தீவிலுள்ள வசந்த மாளிகையில் ஒரு பகுதிதான் அவன் படுத்திருந்த இடம். இங்கே எப்படி வந்தோம்? யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? இந்த மாளிகையில் இப்போது இன்னும் யார் இருக்கிறார்கள்? பொன்னனுடைய நினைவு வந்தது. அவனெங்கே? தாபஜ்வரத்தின் வேகத்தில் தான் கண்ட பயங்கர இன்பக் கனவுகள் எல்லாம் லேசாக ஞாபகம் வந்தன. அந்த அதிசய மாயக்கனவுகளில் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கனவன்று, உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்பட்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் பாதசிலம்பின் ஒலி கேட்டபோது அவன் அவள்தானா என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான். இல்லை, யாரோ பணிப்பெண்கள், முன்பின் பார்த்தறியாதவர்கள். இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தார். பணியாட்களும் பணிப்பெண்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிருஷ்டை செய்தார்கள். ஆனால் பொன்னன் வரவில்லை, அந்த பெண்ணையும் காணவில்லை. பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடமும் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையவில்லை. அவர்களோ ஊமைகளைப் போல் வந்து அவர்களுடைய காரியங்களை செய்துவிட்டு திரும்பினார்கள். அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்விதம் ஒரு பகல் சென்றது. இரவு தூக்கத்தில் கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்ரமனுக்கு அங்கே படித்திருக்க மனம் கொள்ளவில்லை. உடம்பில் நல்ல பலம் ஏற்பட்டிருப்பதை கண்டான். எழுந்து நடமாடினான். ஒருவித களைப்பும் உண்டாகவில்லை. திடமாகத்தான் இருந்தது. அறைக்கு வெளியே வந்து தோட்டத்தில் பிரவேசித்தான். அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கவில்லை. விக்ரமன் மேலும் நடந்தான். நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த குளிர்ந்த காவேரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசமடைந்தது. அந்த மாமரங்களின் நிழலில் நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது. மெல்ல மெல்ல நடந்து போய் காவேரி கரையை அடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவனுடைய மனதில் சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டிருந்தன. காவேரி நதியின் இனிய நீர்பிரவாகத்தை விக்ரமன் உற்று நோக்கி கொண்டிருந்தான். தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலித்தது. அது அந்த பழைய தெய்வ பெண்ணின் முகம்தான். காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னை கருணையுடன் நோக்கிய முகம்தான். தாபஜ்வர கனவுகளில் தோன்றிய சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமும் அதுதான். அந்த பெண்ணை மறுபடியும் காணப்போகிறோமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான். அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில் சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி நின்றாள். வாருங்கள், என்னோடு பயணிக்கலாம் அடுத்த அத்தியாயங்களோடு.